அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றிய மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பில் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் நம்ம பதிவிட்டு வர்றோம். இதுவரைக்கும் இந்த சேனலில் 150 வீடியோக்கள் தொடர்ந்து பதிவிட்டு நிறைய பேருக்கு பயனடையும்படியாக ஷேர் பண்ணீங்க. நிறைய பேருக்கு என்னை ஊக்கு பண்ணிங்க, ஊக்குவிப்பு கொடுத்து என்னை கமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன போடணும்னு சொல்லி என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்தின உங்கள் அனைவருக்கும், இந்த சேனலோட சப்ஸ்கிரைபருக்கும், இதை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து 150 முடிஞ்சதுனால இனி திட்டங்கள், மாநில அரசு திட்டங்களை பற்றிய வீடியோக்கள் போடலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது குறித்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன இதுனா, முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டம், இது குறித்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, அந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள், பயனாளிகளின் தகுதி, பயனாளிகள் தேர்வு, திட்ட செயலாக்கம், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணுறாங்க, அது கூட அடிஷ்னலாக என்ன ஸ்கீம் சேர்த்து அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏர்லியராக உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் போவோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கு உள்ள டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இதுக்கான வெப்சைட் யூஆர்எல் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, tnrd.government.in. இதில் பல்வேறு தகவல் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்டிகுலர் ஒரு ஸ்கீமோட தான், மக்கள் சாசனம் 2020. அதை கிளிக் பண்ணுங்கள். தமிழ் ஒன்றா தமிழ், இங்கிலீஷ் ஒன்றா இங்கிலீஷ். நான் தமிழ் கிளிக் பண்ணிட்டேன். இதில் 23வது பேஜ் வந்து இந்த திட்டத்தை குறித்து இருக்குது. இதில் வந்து அதனுடைய நோக்கம் வந்து ஏழை மக்கள், வீடு இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இலவசமாக சூரிய மின்சக்தி அந்த இதையும் ஃபிட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதுக்கு தேவையான நிதியை ஃபுல்லாக மாநில அரசே வழங்குது. இதுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய ரூபா வந்து 210,000 ரூபா, கட்டுமானத்துக்கு 180,000, சூரிய விளக்கு பெறத்துக்கு 30,000. இந்த 30,000 மாவட்ட லெவலில் உள்ள திட்டக்கினர் அவங்க கண்ட்ரோல் கீழேயே அந்த இதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே நம்ம தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், வீடு கட்டுறவங்க. இது வந்து கவர்மெண்ட்டே ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்ன? இது 300 சதுரடி பரப்பளவு தான் கட்டணும். ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன கண்டிப்பாக இருக்கணும், வசிக்க அறை, படுக்க அறை, சமையலறை, தாழ்வாரம், போட்டிக்கோ, கழிவுறை கட்டிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே ரூம் அளவை, ஆனால் வெளியே டோட்டல் பரப்பளவு 300 சதுரடி தான் இருக்கணும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு எல்இடி லைட் வந்து 5 இது பொருத்தி கொடுக்குறாங்க அந்த ஸ்கீமில், சோலார் பேனல் மூலமாக. கூடுதல் வசதியாக பயனாளிகள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிஎன்இபிலையும் கரண்ட் உங்களுக்கு அடுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வீடு கட்டுற பணி எல்லாமே நீங்களே உங்கள் நல்ல குவாலிட்டியாக பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட போட்டு நீங்கள் நல்லா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அரசு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான் அவ்வளவு. இதில் வந்து அந்த சோலார் பேனல் ஃபிட் பண்ணுறது எல்லாமே மாவட்ட லெவலில் உள்ள திட்ட இயக்குனர் அவங்க மூலமாகவே ஃபிட் பண்ணிடுவாங்க. வீடு எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு ஏற்கனவே பழைய எதுவும் டேமேஜ் ஆன வீடுனா அந்த இடத்துலையோ, இல்லைனா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பட்டா, சொந்த இடம் பட்டா இருக்கக்கூடிய இடத்துல வந்து வீடு கட்டணும். அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கும் வாங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தான். வீட்டு மனை பட்டா இருந்தாலே இதுக்கு தகுதி போதும் முதற்கட்டமாக. ஓகே, அந்த அமைக்கப்படுற சூரிய அதுக்கான கிட்டு, அதை எப்படி பயன்படுத்தணும், அந்த கையேடு எல்லாமே கொடுப்பாங்க. பசுமை வீடுக்கு அனுமதிக்கப்பட்ட 300 சதுரடிக்கு மிகாமல் அதை கூடவே கூடாது, அந்த பரப்பளவுக்குள்ளே தான் கட்டணும். எதுவும் அடிஷ்னல் பண்ணாலும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஓகே, 300 சதுரடி பரப்பளவில் டோட்டல் பரப்பளவு கூட்டாமல் உங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ரூம் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சமையலறை, படுக்கறை, அதை வேணால் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எது கூட வருமோ அது கூடயோ குறையோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக இந்த வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்து டைல்ஸ், கவர்மெண்ட் நேமில் ஒரு டைல்ஸ் கொடுப்பாங்க, அதை ஒட்டணும். கட்டி முடிக்கப்பட்ட ஒவ்வொரு அவங்க வீட்டு முன்னாடி அந்த திட்டத்தின் பெயர், பயனாளியின் பெயர், அது எந்த ஆண்டு கட்டப்பட்டது அந்த டீட்டெயில் வந்து தெளிவாக தெரிய முடியும், பெயிண்ட் பண்ணி எழுதியிருக்கணும். அமௌண்ட் எப்போல்லாம் கொடுக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம், அப்புறம் ஜன்னல் மட்டம் வந்ததுக்கப்புறம், காங்கிரீட் போட்டதுக்கப்புறம், அப்புறம் வீடு கட்டினதுக்கப்புறம் இது வந்து அமௌண்ட் கொடுக்கக்கூடிய முறை. ஓகே, இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக எதாவது அமௌண்ட் கிடைக்கா? கண்டிப்பாக கிடைக்குது. 210,000 அடிஷ்னலாக எம்ஜிஎன்ஜி ஸ்கீம் மூலமாக ஒரு 90 நாட்கள் உங்கள் வீடு வேலை நடக்கும்போது வேலை நீங்கள் செய்து
அதுக்கான கூலி 20,210 ரூபாய் எடுத்துக்கலாம். அன்னைக்கு ரேட் வந்து 229, இப்போ வந்து 256, அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து மாறும். 90 நாட்களுக்கு அவங்க வந்து அலோடு கொடுக்குறாங்க. மேலும் இங்கே பாத்ரூம் அட்டாச்சாக கட்டுறதுனால அதுக்கு ஒரு 12,000 மானியம் கொடுக்குறாங்க. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்னும் கூட தான் செய்யுது, குறையவில்லை. இப்போ வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கவர்மெண்ட் மானிய விலையில் கொடுக்கக்கூடிய ஏதாவது மெட்டீரியல் வேணால் வாங்கலாம். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை அவங்க பிடித்து வைத்துக்கிட்டு மீதி தொகை மட்டும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பேங்கில் கொடுப்பாங்க. சரி, பயனாளிகளுக்கு என்னென்ன தகுதி வேணும்? அந்த கிராமத்தில் உங்களுக்கு இடம் இருந்து அந்த கிராமத்தில் நீங்கள் வசித்து வீட்டு மனை பட்டா இருந்தாலே உங்களுக்கு அது போதுமானது. பயனாளிகளின் தகுதி, அந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருக்கணும், 300 சதுரடிக்கு சொந்தம் பட்டா மனம் இருக்கணும், குடும்ப தலைவரிலோ அல்லது குடும்ப யார் பேர்லையோ கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாத ஒரு இடமா இருக்கணும், நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது. உங்களுக்கு வேறு எங்கேயுமே அந்த ஊராட்சிக்குள்ளே வேறு எதுவும் வீடு இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஸ்கீம்லையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடு வாங்கினவங்களாக இருக்கக்கூடாது. ஓகே, பயனாளிகள் எப்படி தேர்வு பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், இன்னும் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ படையினர், அவங்களுக்கு ஊருக்குள்ள ஏதாவது மனநல, அந்த குழந்தைகள் அதாவது ஊட்டச்சத்து குறைவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவங்களுடைய ஃபேமிலிக்கு, இன்னும் திருநங்கைகள், ஹெச்ஐவி நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், தீ விபத்து, வெள்ளம், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதாவது கீழேருந்து தான் மேலே வர்றாங்க, மேலே நல்லா பணக்காரங்களுக்கு கொடுக்கல, கீழேருந்து மேலே வர்றாங்க. ஓகே, இந்த ஏழை மக்களுக்கு பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவர். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அப்போதைய புதுவாழ்வு திட்டம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நிலையர்கள் பட்டியலில், அதாவது பிபி லிஸ்ட்டு அதிலலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சூஸ் பண்ணாலும் அதை வந்து கிராம சபை ஒப்புதலுக்கு வைக்கப்பட வேண்டும். கிராம சபையில் வச்சு மக்கள்லாம் ஓகே சொன்னால் தான் அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஒதுக்கீடு யார் பண்ணுறா? மாநில லெவலில் வந்து ஊராட்சி இயக்குனர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ வீடு கட்டணும்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. மாவட்ட லெவலில் வந்து மாவட்ட ஆட்சியர் தான் கிராம ஊராட்சிக்கான வீடை வந்து ஒதுக்கீடு செய்ய முடியும். தகுதியான பயனாளிகள் பட்டியல் தேர்வு செய்வதற்கு கிராம அளவிலான குழு, அதாவது கிராமத்தில் ஒரு குழு இருக்க வேணும். அதாவது வட்டார வளர்ச்சி, ஜோனல் பிடிஓ, பிடிஓ, கிராம ஊராட்சி தலைவர் தனியாக அவங்க ஒரு குழு, அப்புறம் கீழே உள்ள ஏழை மக்கள் நெறிமுறைகள் படி பயனாளிகள் தேர்வு செய்து அக்குழு வந்து பட்டியலை கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஊராட்சி ஒன்றிய பிரிவின் தலைவர் வந்து கிராம அளவிலான சிறப்பு அழைப்பாளராக இருப்பார். ஓகே, இந்த ஒப்புதல் பெறப்பட்ட பயனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து வீடு ஒதுக்கீடு செய்வாங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து இந்த பிஎம்ஐ இதில் பார்த்தோம், பிரியாட்டின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, இவங்க ஃபஸ்ட் பிரியாட்டி அப்படி இந்த சூஸ் பண்ணக்கப்புறம் அந்த பிரியாட்டி அடிப்படையில் இவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் கிராம சபையில் ஒப்புதல் வாங்கியிருக்கணும். ஓகே, எந்த மாதிரியாக ஒதுக்கீடு பண்ணுறாங்க? ஆதி திராவிடர் அவங்களுக்கு 29%, பழங்குடியினருக்கு 1%, இதர பிரிவினருக்கு 70% கொடுக்குறாங்க. மாவட்ட வாரியான ஒதுக்கீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த உத்தரவை யார் வழங்குறா? ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை அலுவலர்களால் நில உரிமை இடம் ஆகிட்டு சரிபார்க்கப்பட்டதை உறுதி, உங்கள் இடம் எல்லாம் பிரச்சனை இல்லை அது கட்டலான்னாக்கப்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பிடிஓ வந்து உத்தரவை வழங்குறாங்க. திட்ட செயலாக்கம் எப்படி பண்ணுறாங்க? ஒவ்வொரு ஆண்டும் மாவட்டத்திற்கான ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரால் அனுமதி கொடுக்குறாங்க. திட்ட செயலாக்கம் அது வந்து பிடிஓட்ட ஒப்படைக்கப்பட்டது. இடத்தை குறியீடு செய்தல் எல்லாமே மேற்பார்வை ஓவர்சியர் எல்லாம் உதவி பொறியாளர்கள் அவங்க வந்து எல்லாம் டிசைன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இடத்தெல்லாம், அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் எந்த இடத்துல கட்டலாங்கிறத உங்களுக்கு கோடு போட்டு அந்த டிசைன் கொடுத்துட்டு போயிடுவாங்க, இந்த இடத்துல இவ்வளோ அளவில் கட்டணும் கண்டிப்பான்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி முடிக்கும் போது எந்த ஒரு அடிஷ்னல் அந்த சைஸ்லாம் கூட்டக்கூடாது, அதெல்லாம் அப்பப்போ கண்காணிப்பாங்க. கட்டுவதை சரிபார்த்து மேல் அளவீடு செய்யப்பட வேண்டும். அது எதுவும் மிஸ்டேக் எதுனா கூட்டத்தை குறைக்கிறது அது முதலே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஃபவுண்டேஷன் மட்டத்தில். அப்புறம் இதில் முக்கியமாக வந்து வீடுகளின் கட்டுமானத்தை ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை உதவியுடனே பயனாளிகள் அவங்க கைட்லைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி தான் கட்டணும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு, அதாவது வேலை செய்கிறது நீங்களாக இருந்தாலும் அவங்க இப்படி தான் டிசைன் இந்த மாடலில் தான் ஒரு போல. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினிஷிங் ஃபோட்டோ வந்து ஈக்குவலாக ஒரு போல் இருக்கணும். அப்புறம் வந்து ஃபிட் பண்ணுற பணி வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துரும், அந்த சூரிய சோலார் பேனல் அது லைட் எல்லாமே அந்த ஒர்க் மட்டும் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. 5 LED லைட் மட்டும் எரியும் ஒரு பேனல், அப்புறம் அதுக்கான கண்ட்ரோலர் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பற்றி டவுட் உங்களுக்கு இருந்தால் கிராம ஊராட்சி லெவலில் தனி அலுவலர் இல்லைனா கிராம ஊராட்சி தலைவர், வட்டார லெவலில் பிடிஓ இல்லைன்னா 2 BDO இருக்காங்க, வட்டார ஊராட்சி கிராம ஊராட்சின்னு சொல்லி, மாவட்ட லெவலில் மாவட்டாட்சி தலைவர் இல்லைனா திட்ட இயக்குனர் இல்லை உதவி திட்ட அலுவலர் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். மாநில அளவில்னா ஊரக வளர்ச்சி ஊராட்சி இயக்குனர் இவங்களை தொடர்பு கொள்ளலாம்.
ஸ்கீமில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 2,10,000 ரூபா முதலே சொன்னது தான். அதில் அது போக அடிஷ்னலாக எம்ஜி எனர்ஜி ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு 90 நாள் வேலை செஞ்சுக்கலாம். இப்போ 256 ரூபீஸ் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு கூட கிடைக்கும். அது போக பாத்ரூம் அட்டாச்சாக நீங்கள் அந்த கையோடு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 12,000, 1,000 ரூபா கிடைக்குது. கண்டிப்பாக இதில் தகுதி வாய்ந்தவங்க, வீடு இல்லாதவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வீடு உங்கள் கட்டி உங்கள் குடும்பத்தோடு புது வீட்டில் குடியேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.